نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله عز وجل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم باحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم على نجرت أن بديون ما هي إلا بالله الله بن بيرال அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் நட்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற வரலாற்றுத் தொடரில் தரணி போற்றும் தபு தாபியின்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை பேசிக்கொண்டு வருகிற நாம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது தொடரில் உலகம் போற்றும் மதீனத்தினுடைய மாமேதை இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை அவற்றிலே இருந்து நமக்கான பாடங்களை படிப்பினைகளை நாம் பார்க்க இருக்கிறோம் நெடும்புகழுக்கு சொந்தக்காரர்களாய் வாழ்ந்த தபு தாபியின்களில் இமாமுல்லாதம் அபுஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலீஹி அதற்கு பின்னால் அல்லாமா அவுசா இர் ரஹமத்துல்லாஹி அலீஹி அதற்கு பின்னால் அல்லாமா சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அலீஹி போன்ற மூத்த பெருமக்களை பற்றியெல்லாம் பார்த்ததற்கு பிறகு நாம் இப்போது வயது அடிப்படையில் மூப்பின் அடிப்படையில் முன்னணியில் இருக்கக்கூடிய இந்த மாபெரும் மார்க்க அறிஞர்களின் வரலாற்றில் ஒரு வைரக்கல்லாய் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிறோம் அல்லாமா சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அலீகி வஃத்தானதற்கு பிறகு சற்றேற குறைய பத்து வருடங்களிலே வஃபாத் ஆகிறவர்கள் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலீஹி இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் மற்ற மதுகபுகளின் இமாம்களாக இருக்கிற இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிகி இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமுத்துல்லாஹி அலிகி போன்றோரை விடவெல்லாம் வயதிலேயும் காலத்தாலும் மிகவும் மூத்தவர்கள் எனவே நாம் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிகியினுடைய வரலாற்றை பார்க்கிறோம் மதீனாவின் ஆலிம் என்று இவர்களுக்கு பெயர் இமாமு தாரில் ஹிஜ்ரா தைன் தாருல் ஹிஜ்ராவினுடைய ஹிஜ்ரத் பிரதேசத்தினுடைய இமாம் என்று இவருக்கு பெயர் மதீனா மக்கள் அவர்கள் வாழ்ந்த நூற்றாண்டில் இன்றளவும் தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற ஒரு மாபெரும் மார்க்கமேதை அகில உலகத்தில் பல்வேறு கருத்துக்களும் மதுகபுகளும் நிறைய தோன்றியதற்கு பின்னாலும் கூட இன்றைக்கு வரையும் நாம் இருக்கிற ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்றிலே கூட மதீனத்து மக்களால் இன்றளவும் பின்பற்றப்படுகின்ற சட்ட தெளிவுகளெல்லாம் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அழுகி தந்தவை பிறந்ததே மதீனாவில் இருபெரும் ஆளுமை இவர்கள் கலையிலும் நிகரற்றவர்கள் ஃபிக்ஹு என்று சொல்லுகிற சட்ட தெளிவிலையும் இணையற்றவர்கள் அகுலு சுன்னத்துவல் ஜமாத் உலமாக்களுக்கு மத்தியில் இவர்கள் இமாமுல்லாதம் அபூஹனிஃபா அஹமத்துல்லாஹி அலிஹிக்கு பின்னால் இரண்டாவது இடத்தை பெறுகிறார்கள் பெரும்பாலான பேரிடம் சானியுள்ள ஐம்மத்தி சுன்னத்தி வல் சுன்ன மாலிக் மாலிக்கு என்ற ஒரு மதுகபை தோற்றுவித்து பல்லாயிரக்கணக்கான மசாயில்களை பதிவு செய்து இன்றளவும் நீடித்திருக்கிற அந்த மதுகபை உருவாக்கிய மூலாதாரத்திற்குரிய சட்டமேதை பொறுமை அறிவு கூர்மை புத்தி தெளிவு நிதானம் உயர்ந்த அஹ்லாக் என்கிற நற்குணங்கள் இது எல்லாவற்றிற்கும் மேலாக பெருமானாரின் மீது பெரிய காதல் கொண்ட இமாம்களின் வரிசையில் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிகி முக்கிய இடத்தை பெறுகிறார்கள் இவர்கள் உருவாக்கி உலகத்திற்கு அளித்த மு என்கிற நூல் முத்தா லில் இமாமி மாலிக் உண்மையாகவே உலகம் இன்றளவும் தூக்கி வைத்து கொண்டாடுகிற கித்தாப் முத்தாவை சில பேர் சிஹாசித்தாவின் வரிசையில் சேர்க்கவில்லை புகாரியின் வரிசையில் சேர்க்கிறார்கள் முதன் முதலாய் தோன்றிய நூல்களில் ஆரம்ப கட்டத்தில் வழிவந்த ஹதீசு கிதாபுகளில் முன்னணியில் இருப்பது மொஹத்தா ஹதீசு நூல்களில் ரொம்ப பிரபலமானது மட்டுமல்ல ரொம்ப சகீகானதும் கூட முதன் முதலாய் சட்டத்தையும் ஹதீஸையும் ஒரு சேரத் தர முடியும் என்கிற ஒரு பாணியில் எழுதப்பட்ட கிதாபு முஹத்தா அந்த நூற்றாண்டிலிருந்து இன்று நூற்று இந்திய நூற்றாண்டு வரை குர்ஆனுக்கு அடுத்தபடியாய் மதீனத்து மக்கள் தான் கொண்டாடுகிறார்கள் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய கிதாபை கொடுத்த பெரிய மேதை அல்லாமா மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிகி ஹிஜ்ரி தொண்ணூற்றி மூணு குறைய பெருமானார் செல்லல்லாஹு அலிகி வசல்லம் வஃாத்தாகி எண்பது ஆண்டுகளில் மதீனத்து மண்ணில் மார்க்கத்தினுடைய மனம் பரப்புவதற்கு அல்லாஹ் தேர்வு செய்த இவர்களை பிறக்க வைக்கிறான் குடும்பமே இல்முல் ஹதீஸில் ஈடுபட்ட குடும்பம் குடும்பமே சஹாபாக்களின் வரலாறுகளை வாசிக்கிற குடும்பம் குடும்பமே தாபியின்களோடு தொடர்புள்ள குடும்பம் எனவே முழுக்க முழுக்க கல்விச் சூழலிலும் ஹதீஸ் கலையின் சூழலிலும் வளர்ந்து வருகிற ஒரு குடும்பத்தில் வளரக்கூடிய குழந்தையினுடைய வருங்காலம் நமக்கு சொல்லித் தெரிய வேண்டியதில்லை அப்படிப்பட்டவர்கள் இவர்களுடைய தந்தை அனஸ் அவர்கள் பல்வேறு நற்பண்புகளுக்கும் நற்காரியங்களுக்கும் சொந்தக்காரர் ஆனால் இவர்களை ஓத வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்கிற அந்த பெருமை பார்த்ததில் முதலிடம் தாய்க்கு ஒன்று ஆலியா என்பது இவர்களின் அம்மாவோட பேர் ஆலியா பின் தி ஷரீக் அல் அஸ்தியா அஸ்தி என்பது மதீனாவினுடைய பிரபலமான கோத்திரம் அதிலே தோன்றியவர்கள் இவர்களுடைய தாயார் ஆலியா என்கிற பெயருக்கு சொந்தக்காரர் இந்த ஆலியா இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களை ஓத ஊக்குவித்திருக்கிறார்கள் அப்போதெல்லாம் எழுதி பழகுவதற்காக நம்ம குழந்தைகள் மதரசா மாதிரி மக்தபுகள் மக்தபுனாவே எழுதும் இடம்னு அர்த்தம் எழுதுறதுக்கு கொண்டு போய் முதல் முதல்ல விடுவாங்க அலிஃபுபாவில் இருந்து அந்த அழகான எழுத்துருவுக்காக வேண்டி ஒரு நாள் வந்து இமாம் மாலிக் ரமத்துல்லா அலி சின்ன பையனாக இருக்கிறப்போ அவங்க அம்மா ஆலியா அம்மையார் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க எல்லாரும் எழுத போகிறாங்க என் வயசில் உள்ளவங்க நானும் எழுத போகட்டுமா அப்படி மக்தபுக்கு போகட்டுமான்னு கேட்டாங்க மக்தபுக்கா போகிற நில்லு அப்படின்னு சொல்லி அவர் சின்ன வயசில் இருக்கிறார் ஒரு அஞ்சாறு வயசு பையனை நிற்க வச்சு இருக்கிற ட்ரெஸ்ஸில் அழகான ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுவிட்டு அந்த சின்ன பையனுக்கு அவங்க அம்மா தலைப்பா கட்டி விடுறாங்க இவன் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிஹிக்கு அவர்களுடைய தாய் ஆலியா இன்றளவும் கூட தன்னுடைய சிறிய குழந்தைகளை ஆலிம்களைப் போன்று அழகு பார்க்கக்கூடிய தாய்மார்கள் உண்டு அந்த மாதிரி ட்ரெஸ் அணிவிக்கிறதும் அந்த தோற்றத்தை ஏற்படுத்துவதும் எனவே தலைப்பாகை கட்டி கொண்டு போய் முதல் முதல்ல ரபி ஆத்துர் ராய் இடத்துல ஒப்படைக்கிறார்கள் நாம் இதற்கு முன்னாலேயே பார்த்து விட்டோம் தாபியின்களின் வரிசையில் அல்லாமா ரபி ராய் அதாவது முப்பதாண்டு காலம் தந்தை வெளியூரில் இருந்தபோது ஒரு தாயால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய மார்க்க மேதை அல்லமா ரபியா ரபியாவிடத்தில் கொண்டு போய் விட்டுட்டு அந்த மதரசாவில் விட்டுட்டு அந்த தாய் வர்றப்போ கூப்பிட்டு சொல்லிட்டு வர்றாங்க என்ன சொல்கிறாங்க ரபியாட்டப்போ முதல்ல ரபியாட்ட இல்மு படிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட உள்ள அதபை படிச்சுக்கோ ஒழுக்கத்தை படிச்சுக்கோ என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள் இந்த நிகழ்வை வைத்துத்தான் வரலாற்று ஆசிரியர்கள் இமாம் மாலிக் ரஹமத்துல் ஆகிய அலிகிக்கு நூற்றுக்கணக்கான உஸ்தாதுமார்கள் இருந்தாலும் முதல் உஸ்தாது ரபி ஆ என்று எழுதுகிறார்கள் காரணம் அவர்கள் பிஞ்சு பாலகராக இருந்த நேரத்தில் எழுத்தறிவிக்கிற அந்த பணியிலே முதல் உஸ்தாதாக இருந்தவர்கள் ரபி ஆ ரமத்துல்லாஹி அலிகி அவர்கள் ரபியாவிடத்தில் இம்மா மாலிக் ரஹமத்துல்லா அலி பாடம் படிக்கிறாங்க அம்மா இப்படி அத்தா அப்படிப்பட்ட நட்பு அன்புகளுக்கு சொந்தக்காரர் எல்லா குடும்பமே இவங்க தாத்தா மாலிக் அவர் பேரும் மாலிக் இபனு அனஸ் இபனு மாலிக் தாத்தா பேரும் மாலிக் தகப்பனாருடைய தகப்பனார் அப்போது அந்த மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிகி பெரிய தாபேன்களிலே அவர்களும் கட்டுப்பட்டவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அந்த தாத்தா உமரதி இல்லான்ட்ருந்து அறிவிக்கிறாங்க ஹதீஸ் உஸ்மான் ரதி இல்லான்றது அறிவிக்கிறாங்க அபூஹராரதி இல்லாட்டிருந்து அறிவிக்கிறாங்க தலஹாரதி இல்லான்றிந்து அறிவிக்கிறாங்க ஆயிஷாரதி இல்லா அன்காட்டிருந்து அறிவிக்கிறாங்க ரொம்ப முக்கியமான சஹாபாக்கள்கிட்ட எல்லாம் ஹதீஸுகளை படித்து உலகத்திற்கு அறிவித்தவர் மாலிக் ரமத்துள்ளாளுடைய தாத்தா அந்த தாத்தாவுடைய பேரன் எப்படி இருப்பார் இயற்கையாகவே அந்த குடும்பம் ஹதீஸுகளோடு சம்பந்தப்பட்டது இவங்க தாத்தாவுடைய வரலாறில் ரொம்ப முக்கியமான டர்னிங் பாயிண்ட்டு நிறைய விஷயம் இருக்குது அவங்க தாத்தா ஒரு ரெண்டு மூணு செய்தி மட்டும் சொல்லணும் மாலிக் ரமத்துல்லாலே பேசுகிறப்போ அவங்க குடும்பத்தை பேசணுமா இல்லையா இவங்க தாத்தா யார் தெரியுமா உஸ்மான் ரதில்லாகுவனுக்கு எதிரிகள்லாம் கொலை பண்ணி அப்படி அப்படி போட்டப்போ பாடியெல்லாம் ரத்த வெள்ளத்தில் கிடந்தப்போ யாரும் அந்த கோட்டையினுடைய பக்கத்தில் போகாதப்போ நைட்டோட நைட்டாக நாலு பேர் போனாங்கன்னு நம்ம ஏற்கனவே உஸ்மான் ரதியில் நான் வரலாறுல வேர்களும் விழுதுகளும் வரலாறுல பேசணும் அந்த நாலு பேர்த்தில் ஒருத்தர் மாலிக் ரம் தாத்தா தாத்தாவும் பேரும் மாலிக் ரம்துலாளி போய் உஸ்மான் ரதியுல்லா உத் சடலத்தை வெட்டப்பட்டு இறந்து போயிருந்த ஷஹீதாக இருந்த உஸ்மான் ரதியுல்லானுடைய சடலத்தை எடுத்து கொண்டு நைட்டோட நைட்டா மஸ்ஜிது நபவியில் கொண்டு வந்து இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற உஸ்மான் ரதியுல்லாஹினுடைய மக்பரா நடுவில் இருக்கும் ஜன்னத்துல் பக்கையில் ஜன்னத்துல் பக்கையில் கொண்டு வந்து அந்த இடத்துல அங்கே வச்சு குழு முறைப்படி கஃன் செய்து மிக நேர்த்தியாக இரவோடு இரவாக அவர்களை அடக்கம் செய்த பெருமைக்குரியவர்கள் மாலிக் ரமத்துல்லாவுடைய தாத்தா ரெண்டாவது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த தாத்தாவுக்கு இருக்குது என்னென்னா உஸ்மான் ரத்தியல்லானு கவுர்மெண்டில் இருந்தப்போ இந்த தாத்தாவை தூக்கி தான் தலைவராக போட்டு ஆப்பிரிக்காவுக்கு படை அனுப்பிச்சி வச்சாங்க உஸ்மான் ரதியல்லானு போன கையோடு ஆப்பிரிக்காவை ஜெயிச்சுட்டு திரும்பி வந்தாங்க ஆப்பிரிக்காவில் இஸ்லாம் நிலை கொண்டதற்கும் அங்கே சத்திய மார்க்கம் நிறுவப்பட்டதற்கும் காரணம் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாவுடைய தாத்தாவான இந்த மாலிக் ரஹமத்துல்லாஹே அலிகவர்கள் ஆப்பிரிக்காவை வெற்றி கொண்டவர்கள் இந்த தாத்தாவுக்கு இருக்கிற ஒரு ரெண்டு மூணு சிறப்பு மாத்திரம் சொல்லலாம் மூணாவது ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா இன்றளவுக்கும் நாம் எல்லாம் நன்றியோடு நினைவு கூற வேண்டிய ஒரு சிறப்பு அதரத்து உஸ்மான் தாலா அண்குவவர்கள் குர்ஆனை எழுதி பிரதி எடுக்கிற உலகம் முழுமைக்கும் ஒரு குர்ஆனை உருவாக்குகிற அந்த குர்ஆன் தொகுப்பில் இருந்தபோது எழுத்துப் பணியில் சில நல்லவர்களை நியமித்தார்கள் அவ்வாறு உஸ்மான் ரதி அல்லாஹு அன்குவால் நியமிக்கப்பட்டவர்கள் மாலிக் ரஹமத்துல்லாவுடைய தாத்தா மா மாலிக் ரஹமத்துல்லா அவங்களும் இப்ப சஹாபாக்களை கண்ணாலை கண்டது மட்டுமல்ல ராஷிதீன்களிடம் பணியில இருந்திருக்கிற மிகப்பெரிய ஆற்றலாளர் ரஹமத்துல்லாஹி அலிகியினுடைய பாட்டனார் இவங்கள்ட பின்னாடி வந்த ஹலீஃபாக்கல்ல உமருபுன்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலிகி நாம் ஏறத்தாழ நான்கைந்து தொடர்களில் அவர்களின் வரலாற்றை பேசினோமே அவங்க வந்து தன்னுடைய ஆட்சி சம்பந்தமா ஆலோசனையும் உபதேசமும் கேட்குறதா இருந்தால் இவங்களை கூப்பிடுவாங்களாம் இவங்களை கூப்பிட்டு என்ன செய்கிறதுன்னு ஆலோசனை கேட்டிருக்காங்க ஒரு இறைநேசராக ஆட்சி நடத்திய உமருபின் அப்துல் அசீஸினுடைய ஆட்சியையே நாம் இன்றைக்கு உலகம் மெச்சி கொண்டிருக்கிறதே அந்த ஆட்சியாளருக்கு ஆலோசனை கொடுக்குற இடத்துல இருந்திருக்கிறார்கள் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாவுடைய பாட்டனார் இந்த பாட்டனார் ஹிஜ்ரி தொண்ணூற்றி நாலில் வஃத்து அதாவது பேரன் மாலிக்கு பிறந்து அப்துல்லா பிறந்து ஒரு வருஷத்தில் தாத்தா மவுத்து அப்போ இமாம் மாலிக் ரஹமத்துல்லாடைய குடும்ப பின்னணி இதையெல்லாம் படிக்கிறப்ப நமக்கு புரியுது முழுக்க முழுக்க சஹாபாக்களோடு ஹலீஃபாக்களோடு தாபீன்களோடு மிகப்பெரிய அளவில் ஹதீஸுகளை எழுதுவது பரப்புவது இது குறித்த அழைப்பை முன்னெடுப்பது இந்த பணிகளிலேயே இருந்த ஒரு குடும்பம்தான் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாடைய குடும்பம் அவங்க தகப்பனார் யார் பாட்டனாருடைய தகப்பனார் அவர் பேர் அபு ஆமிர் அவர் சஹாபி அவர் சஹாபி நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த பாட்டனார் மாலிக் வந்து தாபியாதி சாபாக்களை கண்ணால் பார்த்தவர் அவங்க அத்தா அபு ஆமீருங்கிறவங்க ரசூலுல்லாவுடைய சஹாபியாகவே இருந்திருக்காங்க ஒரு சில வரலாறு ரெண்டு மூணு அறிவிப்பு இருக்குது ஒரு அறிவிப்பு படி அவங்க வந்து பத்ரு அல்லாமல் வேறு எல்லா பொருளையும் கலந்தாங்கன்னு ஒரு அறிவிப்பு வருது இன்னொரு அறிவிப்பில் வருது மாலிக் ரமத்துள்ளாலியுடைய பாட்டனாருடைய தகப்பனார் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறதுன்னா மாலிகர் ராமதுல்லாடைய தகப்பனாருடைய பாட்டனார் மாலிகர் அமுத்துள்ளாலியுடைய தகப்பனாருடைய பாட்டனார் அபு ஆமிர் இவர் வந்து சல்லல்லா அல்லிஸ் சொல்லம் உயிரோடு இருக்கிற வரையும் சந்திக்க முடியல வஃபாத்தான உடனே வந்தாங்க வந்த உடனே ரசூல்லா வஃபாத் ஆகிட்டாங்கன்னு கேள்விப்பட்டாங்க இவங்க மகதர மீன் அப்படின்னு சொல்கிறது இவங்க வந்து ரசூலுல்லாவுடைய காலத்தில் வாழ்ந்து பெருமானார் சல்லல்லா அல்லி சொல்லமை சந்திக்கலை இப்படிங்கிற மாதிரியும் ஒரு அறிவிப்பு இருக்குது இன்னொரு அறிவிப்பு பின்னாடி மதீனாவுக்கு வந்து செட்டில்டான ஃபேமிலி இது அதில் உள்ள ஒரு அபு ஆமிர மொத்தத்தில் சஹாபி என்கிற அறிவிப்பை நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க அப்போ யோசித்து பாருங்கள் தந்தையுடைய பாட்டனார் சஹாபி இவர்களுடைய பாட்டனார் தாபி ஹுலஃபாக்கள்கிட்ட ஆலோசகராக இருந்திருக்கார் குலஃபாக்களோடு இணைந்து போர்க்களங்கள் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டிருக்கார் தாயோ மார்க்க கல்வியில் எப்படியாவது தன் மகனை சேர்த்து அழகு பார்த்து அவனை பெரியவனாக்கி மார்க்க மேதையாக்கிவிட வேண்டும் என்று துடிக்கிற ஆலியா அம்மா இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் தான் உருவாகிறார்கள் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிஹி சின்ன வயசுலேயே கொண்டு போய் விட்ட உடனே அபாரமான மனன சக்தி பொதுவாக ஃபஸ்ட்டு ஹிஃபில் தான் விடுவாங்க ஹெஃப்ஃபுது பிரிவு குரானை மனப்பாடம் பண்ண அந்த காலத்தில் கல்வியினுடைய தர்த்தீபு கல்வியினுடைய வரிசையே எப்படின்னா ஃபஸ்ட்டு இஃப்ஸு குரான் முடித்து மனப்பாடம் பண்ண உடனே அதுக்கடுத்து ஆலிம் கல்வி அப்படி தான் போவாங்க அப்போ ஃபஸ்ட்டு இமாம் மாலிக் ரமத்துள்ளாலி முழுசாக குரானை மனப்பாடம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஆலியா அம்மையார் ஹதீஸுகளை படிப்பதற்கு கொண்டு போய் விட்டார்கள் ஹதீஸுகளில் ஓரளவு பாண்டித்யம் பெற்றதற்கு பின்னால் அல் ஃபிகுல் இஸ்லாமி என்கிற இஸ்லாமிய சட்டவியலை படிப்பதற்கு இவர்களை தூண்டினார்கள் அந்த அடிப்படையில் இவர்கள் ஹதீசு கலைக்கு பின்னால் இதை படித்தாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் ரோஷம் வந்துருச்சு என்ன நம்ம மற்றவங்கள என்ன விட இலக்காரமா நம்ம விடலாமா அப்படிங்கிற மாதிரி அது சம்மந்தமாக அவங்களே சொல்கிறாங்க எனக்கு ஒரு சகோதரர் இருந்தார் மாலிகை ராம்துல்லாவுடைய அண்ணன் கூட பிறந்தவர் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கிற வீட்டில் சில நேரம் அண்ணனை விட தம்பி தம்பியை விட அண்ணன் இப்படியெல்லாம் வருமல்ல மெகிக்கிறது ஒரு நாள் தகப்பனார் ஒரு மசாலா கேட்டார் மார்க்க சட்டம் ஏதோ பசங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டிய சாதாரணமான ஒரு சட்டத்தை கேட்டார் மாலிக் ராம்துல்லாலே அப்போ சின்ன பையன் அவங்க அண்ணன் கரெக்டாக சொன்னார் இவர் தப்பாக சொன்னார் யார் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிக்கு தவறாக சொல்கிறாரு சட்டத்தை அவங்க அத்தா கேட்ட சட்டத்தை ஆனால் சகோதரர் நல்லா ரைட்டாக சொல்லிட்டார் சொன்ன உடனே அவங்க தகப்பனார் மாலிக்கை பார்த்து சொன்னாரா மாமா அவர்களை பார்த்து உன்னை வந்து புறாவெல்லாம் சேர்ந்து உன்னை கெடுத்து குட்டி சவராக்கிருச்சு புறாவெல்லாம் உன்னை கெடுத்துருச்சு மார்க்க கல்வியை தேடுறதை விட்டும் உன்னுடைய புறா பிரியம் முன்ன தடுத்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா மாலிகரம் தொழிலாளிக்கு சின்ன வயசில் என்ன வேலை தெரியுமா ஓதுற இன்ட்ரெஸ்ட்டு படிக்கிற எல்லாம் விட புறா வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட்டு போய் 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 புறாவை பிடிச்சிட்டு வர்றதும் அதுக்கு தீனி போடுறதும் அதை வச்சுக்கிட்டு கொஞ்சிறதும் இப்படி இது கரெக்டாக அவங்க தகப்பினார் சொன்னார் இப்படி புறா வளர்த்துக்கிட்டே நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை அப்போ தான் கோபம் வந்துச்சு யாருக்கு மாளிகராம் தொழிலாளிக்கு அப்போ உடனே இனிமேல் இப்படி இருந்தால் சரியாகாதுன்ட்டு அன்றைக்கு இருந்த பெரிய மார்க்க மேதை இபுனு ஹுர்முஸ் மதினாவுடைய பெரிய ஆலிம் இபுனு ஹுர்முஸ்கிட்ட போய் ஏழு வருஷம் ஒரு அறிவிப்பின்படி எட்டு வருஷம் எட்டாண்டு காலங்கள் இப்னு ஹுர்முஸ்கிட்ட போய் உட்காந்து பாடம் படிக்க ஆரம்பிக்கிறார் அல்லாஹு அக்பர் எல்லாத்த விட மிகக்கிற அளவுக்கு அல்லாஹு தாலா இல்மை கொடுத்துட்டான் இந்த இல்மில் எவ்வளவு ஷவுக்கு வந்துருச்சு தெரியுமா ஒவ்வொரு நாளும் இப்படின்னு உருவச்சிட்டா காலையில் போனால் ராத்திரி வரையும் உட்காந்துக்க வேண்டியது படித்து 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 அதீசு சட்டம் எல்லாத்தையும் எங்கள் எட்டு வருஷம் ஒரு உஸ்தாதிட்ட மண்டி போட்டு டெய்லியும் காலையிலேருந்து நைட்டு வரையும் உட்காந்தா எவ்வளவு இல்மு கிடச்சி போயிடும் வீட்டிலருந்து அவங்க எல்லாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் பேர்ச்சம்பழத்தை கொத்தாக வாங்கிட்டு வர்றது நான் மாளிகிரத்தில் வாங்கிட்டு வந்து கையில் கொத்தாக வச்சுக்கிட்டு கரெக்டாக பாடத்துக்கு உஸ்தாதுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே பசங்கள்லாம் சின்ன பசங்கள்லாம் விளையாடிட்டு இருப்பாங்கள்ல அவங்கள கூப்பிட்டு அவங்க கையில எல்லாம் ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்து யாராவது வந்து முஸ்தாது போகலாமா முஸ்தாதை பார்க்கணுன்னு சொன்னால் அவர் ரொம்ப பிஸின்னு சொல்லி அப்படியே அனுப்பிச்சிருங்க யாரையும் உள்ள விடாதீங்க இந்த ஆலிமிட இப்னு ஒரு வச்சுட்டா நான் உட்காந்து படிக்க போகிறேன் மற்றவங்க வந்து அது இதாகிடக்கூடாது அதனால இந்த பேரிச்சம்பழம் வச்சுக்கோ யார் கேட்டாலும் சரி ஷேகை பற்றி கேட்டால் வகுவ மஷூல் அவர் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுருங்கன்னு பேர் எல்லாம் கொடுத்து ஆளை ஏற்பாடு பண்ணுவாங்க அதே மாதிரி தான் டெய்லி அந்த வீட்டில் இவர் மட்டும்தான் நிற்பார் வேறு யாரும் நிற்க மாட்டாங்க அதான் வாசலில் ஒரு பெரிய படம் போட்டிருக்காரு திரும்ப அனுப்புறக்கு இப்படியும் கூட வருது இபின் ஹுர்முஸ் அவங்க வந்து தங்களுடைய வீட்டு பனிப்பென்ட்ட ஏமா வாசலில் யார் நிற்கிறான்னு பாரு அப்படின் நேராக வந்து பார்த்து போட்டு அந்த பொம்பளை பணிப்பெண் போய் சொல்லுமா வழக்கமாக வர்ற அவர் மட்டும்தான் நிற்கிறார் வேறு யாரும் இல்லை அப்படின்னு போய் சொல்லுமா எப்படின்னு ஒரு அப்படிங்கிறது இது வந்து தர்தீபுல் மதாரிக் தக்ரீபுல் மசாலிக்னு ஒரு கித்தாப் இப்போ மாலிக் ரஹமத்துல்ல அலி பற்றிய நிறைய செய்திகள் அழு அதில் எழுதுறாங்க அதில் இந்த செய்தி இருக்குது எல்லாத்துக்கும் பசங்களுக்கு பேரீச்சம்பழம் கொடுத்து வர்றவங்களையெல்லாம் திரும்ப அனுப்பிச்சிடுறது அதை அடுத்து மாலிக் ராமத்துள்ள அலி அவங்களே சொல்கிறாங்க நான் வந்து அதிகாலை போயிடுவேன் இபின்ஹர் ஹுர்முஸ் அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டேன்னா நைட்டு தான் திரும்பி வருவேன் அதுவரையும் அங்கே தான் இருப்பேன் ஓதன உஸ்தாதுகள்கிட்ட எல்லாம் இப்படி எக்கச்சக்கமாக படிச்சிருக்கார் அதுக்கடுத்து நமக்கு தெரியும் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் தாபியின்களுடைய வரலாறுல மிகப்பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர் அல்லாமா இபின்னு ஷிஹாபு ஸுஹூ இபினு ஷிஹாபு ஸுஹூ ராம்துல்லாலிட்ட போய் மா மாலிக் ராம்துல்லா உட்காந்து படிக்கிறது அப்படி படிக்க போகிறப்போ இவங்களுடைய ஆரம்பகட்ட உஸ்தாதுன்னு நம்ம சொன்னமே ரபியா அவரும் கூட வர்றார் எல்லாரும் உட்காந்து படிக்கிறாங்க இபின்ஷி ஹாபி ஜூரி ராம்துல்லாட்ட ஒரு நாளைக்கு விளக்கங்களோட நாற்பது அதீஸ் இபின் ஷி ஹாபி படித்து கொடுப்பாங்க காலையில் ஆரம்பித்தா ராத்திரிக்கு முடியும் நாற்பது அதீஸும் நாற்பது அதிசையும் விளக்கத்தோடு படித்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சிருவாங்க அப்படியே பூராத்தையும் இபின் ஷிஆபு ஜூரி ராம்துல்லான்னு கரைச்சி குடித்து எடுத்துருவாங்க மறுநாள் ஸூரி ரஹம் துல்லாளி பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேற்று நடந்த அதிசுகளை சொல்லுங்கள் அப்படின்னா நிறைய பேர் அப்படியே உட்காந்துருப்பாங்க இப்போ மாலிக் ரமத்துல்ல அலி மட்டும்தான் நாற்பது சில்ற ஹதீஸுகளை அதனுடைய முக்கியமான விளக்கங்களோட நுக்தாக்களோட முக்கிய குறிப்புகளோடு பேசுவாங்க மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இப்னு அபு ஜூரி ரஹ்மத்துல்லாஹி வருங்காலத்தில் இவர் பெரிய ஆலிமாக ஆகுவதற்கான வாய்ப்பை இபினிஷி அபு ஜூரி அலி அவர்கள் மாணவ பருவ பருவத்தில் இருக்கிற போதே கண்டறிந்தார்கள் அதுக்கப்புறம் இல்மில் எக்கச்சக்கமான ஷவுக்கு வந்து எல்லா உஸ்தாதுகள்ட்டி ஏன்னா இருக்கிற ஊர் மதீனா மார்க் அறிஞர்களுக்கு பஞ்சமே இல்லை எந்த வீட்டு கதவை தட்டினாலும் ஹதீஸ்கலை வல்லுநர்கள் எந்த வீட்டு கதவை தட்டினாலும் குரானுடைய தப்சீர் வல்லுநர்கள் மதீனாவில் இஸ்லாத்திற்கு பஞ்சமா அதனுடைய ஞானங்களுக்கு பஞ்சமா தேடி பிடிச்சி தேடி பிடிச்சி எக்கச்சக்கமான பேர்த்திட்ட படித்து முடிக்கிறாங்க அல்லாமா மாலிக் ராமத்துள்ள இதுக்கு செலவழித்தது ரொம்ப பெரிய பணக்காரெலாம் இல்லை இருந்தாலும் நிறைய செலவழிப்பாங்க அவங்களுடைய மாணவர்கள் சொல்கிறாங்க மாலிக் ராமத்துள்ளா அலி கல்விக்கு செலவழித்தது அவ்வளவு காசு பணம் அவங்களுடைய முக்கியமான குறிப்பான மாணவர்களில் ஒருத்தர் இபுனுல் காசிம் இன்னைக்கு வரைக்கும் கூட மாலிக் மதுஹபனுடைய சட்ட தொகுப்புகளில் ஃபத்துவாக்களில் இவர்களை தவிர்க்க முடியாது இந்த இபுனுல் காசிம் ரமத்துல்லாளி அவங்க தான் மாலிக் மாமை பற்றி நிறைய குறிப்புகளை எழுதி தர்றவங்க அப்போ அல்லாமல் இபினுல் காசிம் ராம்துல்லாளி சொல்கிறாங்க எந்த அளவுக்கு செலவு பண்ணார்னா ஒரு கட்டத்தில் எல்லா காசும் தீந்து போச்சு மாலிக் ரம்துல்லாளி வீட்டில் மேலே இது போட்டிருப்பாங்கள்ல முகடு ஓட்டில் தப்பை கட்டையெல்லாம் போட்டிருப்பாங்கள்ல மேலே முகடுக்காக வீட்டினுடைய முகட்டிலே இருந்த உருளக்கட்டையவெல்லாம் எடுத்துட்டு போய் அதை மரக்கடையில் விற்று அந்த காசையெல்லாம் வாங்கி கல்வியை கற்றிருக்கிறார்கள் பல்வேறு இடங்களுக்கு செல்லவும் மார்க்க பணிகளை செய்யவும் அவுராக்குகள் என்கிற அந்த ஏடுகள் வாங்கவும் எழுதவும் எழுது பொருட்கள் வாங்கவும் என்று வீட்டில் உள்ள வீட்டினுடைய முகப்புல மரக்கட்டைகளை எல்லாம் விற்றுருக்கிறாங்க இதே இபுனுல் காசிம் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் இமாம் மாலிக் கிராமத்தில் அழுகி பின்னாலே துன்யா அவருடைய காலடியில் வந்து விழுந்தது எக்கச்சக்கமான செல்வங்கள் அவருடைய காலடியில் வந்து விழுந்துச்சு இப்போ மாலிக் ரம்துல்லா காசு எப்படி அவங்க என்ன தொழில் செஞ்சாங்க என்ன ஏது அவங்க வருமானம் என்ன வாரிசில் சொத்து வந்துச்சா இது சம்மந்தமாக கிதாபுகளில் பொருட்டுற வரையும் தெளிவாக எதுவும் இல்லை அதாவது முக்கியமான இமாம்களின் வரலாற்றை எழுதியிருக்கக்கூடிய கிதாபுகளை பார்க்கும்போது இமாம் மாலிக் ரமத்துல்லாடி இல்லை ஆனாலும் ஒரு சில பேர் குறிப்பாக இப்போ நான் சொன்ன இப்னு காசிம் ரமத்துல்லாலி மட்டும் எழுதுகிறாங்க என்னன்னா அவங்க வியாபாரியாக இருந்தாங்க இமாம் இமாமு மாலிக் ஆனை அமலுபித்திஜாரா வியாபாரம் இருந்தாங்க அந்த வியாபாரத்தில் இருந்து அவங்களுக்கு வருமானம் வந்துச்சு மொத்தமாக நானூறு தீனார் வச்சுருந்தாங்களாம் நானூறு தங்க காசு அதை வச்சு வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க அதில் கிடைக்கிற லாபத்தில் இது பண்ணுவாங்க திரும்ப அதில் வியாபாரம் பண்ணுவாங்க இப்படியே அவருடைய வாழ்க்கை பயணம் அந்த நானூறு தீனார்களில் போயிட்டுருந்துச்சு அப்போ அது மட்டும் பற்றாது வாழ்க்கை முழுக்க இமா மாலிக் ரம்துள்ளாளிக்கு வேறு எந்த உதவியும் வரலையென்னா ஹலீஃபாக்கள்டிருந்து அன்பளிப்பு வந்தால் அதை வாங்கி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் இமாம் மாலிக் ரம்துல்லால் நாம் முன்னாடி பார்த்த சில பேரெல்லாம் வந்து அரசிட்ட வந்து கையை நீட்டிட்டால் கொடுமையை கையில் கொடுத்துட்டு அவங்க வேற ஏதாவது பிடிச்சி கொடுமையை ஆட்டிடுவாங்களேன்னு பயந்தாங்க மா மாலிகரம் தொழிலாளி நல்ல அரசர்கள் என்று தெரிந்தால் ஹலீஃபாக்கள் என்று தெரிந்தால் அவங்கள்ட்ட இருந்து அரசு சார்பாக வழங்கப்படக்கூடிய தொகை இப்போ நம்ம மானியம் வாங்குகிற இல்லையா எம்மு கேஸுக்கு மானியம் ரேஷனில் மானியம் அஜ்ஜுக்கு போகிறதுக்கு மானியம் எத்தனையோ மானியம் இருக்குதுல்ல சப்ஸிடீஸ் இந்த மாதிரி உள்ள ஹலீஃபாக்கள்கிட்ட இருந்து அன்பளிப்புகளையெல்லாம் வாங்கிக்குவாங்களாம் ஆனால் ஹலீஃபாக்கள் அல்லாத வேற யார்ட்டையும் இமாம் மாலிக் ரமத்துள்ளா அலி கையேந்தினதே கிடையாது எந்த அளவுக்கு இருதுன்னா அன்றைக்கு இருந்த நேர்வெளி பெற்ற அப்பாசிய ஹலீஃபாக்களில் ஒருத்தர் ஹாரூன் ரஷீத் இமாம் மாலிக் ரமத்துள்ளா அலி ஹாரூன் ரஷீதுடைய காலத்திலே தான் வாழுகிறார்கள் இந்த ஹாரூன் ரஷீது மன்னரை பற்றி இன்ஷா அல்லா நாம் இந்த விழுதுகளும் வேர்களில் இது நாம் ஒரு இது பார்ப்போம் இன்ஷா அல்லா ஒரு தொடரிலே ஆரூன் ரிஷீது மன்னர் அவர்கள் மூவாயிரம் காசுகள் இம்மா மாலிக் ரமத்துல்லாவுடைய கல்வி பணிக்காக கொடுத்துருக்கிறார்கள் ஒரு சில அறிவிப்பு எப்படி வருதுன்னா கடன் மாதிரி கொடுத்தாங்க திரும்ப தர சொல்லின்னு வருது அன்பளிப்பாக கொடுத்தார்கள்னு சில பேர் எழுதியிருக்கிறாங்க குறிப்பாக அ தீபாஜுல் மதேப்னு சொல்லி ஒரு கிதாபு மாலிக் ரமத்துள்ளாலே சார்ந்த நிறைய செய்திகள் அதில் இருக்குது அதில் இப்படி இருக்குது இப்படி பல்வேறு கருத்துக்கள் அவர்களுடைய சம்பாத்தியம் அவர்கள் இல்முக்கு செலவழித்ததெல்லாம் இருக்குது மிகப்பெரிய மேதையான இமாம் மாலிக் ரமத்துள்ளா யாருக்கும் கிடைக்காத பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா ரசூலுல்லாவுக்கு முன்னாடி உக்காந்து மஸ்ஜிது நபவியில் இவங்களுக்கு பாட வகுப்பறை ரசூலுக்கு முன்னால் உக்காந்து ரசூலுடைய ஹதீஸுகளை பாடம் நடத்துகிற பெரிய பொன்னான வாய்ப்பு நமக்கெல்லாம் அந்த பாடத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம் பாடம் நடத்துகிற இடத்தில் இருந்து வகுப்பறையாக இருந்திருக்கிறார்கள் இமாம் மாலிக் ரமத்துல்ல அல்லாஹ் அக்பர் இது எவ்வளோ பெரிய விஷயம் நாமெல்லாம் இங்கே உட்காந்துட்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள்ன்ட்டு பேசுகிறோம் இவர்கள் கூறினார்கள்னு கையை காட்டி கபருக்கு பக்கத்தில் உட்காந்து ஒருத்தர் பாடம் நடத்துறதுன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் பலாகி யாத்து மாலிக் ரமத்துல்லா அலி என்று உளமாக்கல் சொல்லுவார்கள் ரொம்ப ஃபேமஸான விஷயம் அது மஸ்ஜிது நபவிலே இவர்களுக்கு வகுப்பறை இருந்தது சரி மாலிக் ரஹமத்துல்ல அலி பாடம் நடத்த போறாங்க கிட்டத்தட்ட அறுபது பெரிய உலமாக்கள் எல்லாம் சான்றிதழ் தரச் கொடுத்துட்டாங்க சர்டிஃபிகேட் நீ உட்காந்து மஸ்ஜிது நபவியில் பாடம் நடத்தலாம் ஹதீஸில் உச்சிக்கு போய்விட்டாய் சட்டத்தில் ஃபிக்ஹில் உச்சிக்கு போய்விட்டாய் உனக்கு ஒரு வகுப்பறை தருகிறோம் என்று சொல்லி பெரும் உலமாக்கள் அறுபது பேர் முடிவு செஞ்சு மஸ்ஜிது நபமியில் இருக்க இப்போ எங்கே வகுப்பு வைக்கலாம் மஸ்ஜிது நபவியில் உட்காந்து பாடம் நடத்துறதுன்னு ஆயிடுச்சு எங்கே கிளாஸ் ரூம் போடலாம் அப்படிங்கிறப்போ அதிர்த்து உமர்ரதியாகோனுக்கு ஜன்னல்னு ஒரு ஜன்னல் இருக்கு இல்லையா இந்த பச்சை கார்பெட்டு விரிச்சிருக்கிற அந்த ரவுலாவில் இந்த உமர்ரதிய ஜன்னல் வாங்க ஒரு சில கிதாபுகளில் இப்படி இருக்குது பைனல் கபரி வெல் மம் வல் மெம்பரி ரசூல் சல்லா செல்லமனுடைய கபூர் ஷரீஃபும் ரசூல்ல்லா செல்லா அலி மெம்பர் ஷரீஃபும் இந்த ரெண்டுக்கும் இடையில் உட்காந்து பாடம் நடத்துகிறாங்க பின்னால் கேட்டாங்க இவன் மாலிக் ரவந்தலாட்டை அது என்ன அந்த இடத்த செலக்ட் பண்ணுறீங்க அது வந்து சொர்க்கத்தின் பூமின்னு ரசவுல்லா சொன்னதுனாலயா அது ரவுதத்துல் ஜன்னாவாக இருக்கிறதுனாலயான் மாலிக் ராம் சொன்னாங்க இந்த இடம் தான் உமர் ரீதியில்லாகுவான்னு சுமார் பத்து வருஷங்கள் சஹாபாக்கள்கிட்ட ஆலோசனை நடத்துதுன்னு இந்த இடம் ஏதாவது சட்டம் முடிவெடுக்கிறதா இருந்தால் உமர் உக்காந்த இடம் இந்த இடம் கதாவத் என்று சொல்லக்கூடிய தீர்ப்பு வழங்குவதுக்கு வந்து உமரதியில் தான்னு அந்த இடம் இந்த இடம் எனக்கு உமரதியல்லாகவன்கு மேலையும் அவர் இந்த மார்க்கத்திற்கு ஆற்றிய பணிகள் மேலேயும் எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு அதனால் உமர் உட்கார்ந்த இடத்தில் நான் உட்காருகிறேன்னு வகுப்பறையை அங்கே போட சொன்னாங்க கரெக்டாக அந்த இடத்துல உட்கார்ந்தாங்க தபகா தெய்வுன்னு சாதில் இதே செய்தியை பதிவு செஞ்சுட்டு அல்லாமா இபுனு சாதர் ரம்துல்லா என்ன எழுதுறாங்க தெரியுமா இந்த இடம் உமரது எல்லா உனக்கு உட்கார்ந்த இடம் மட்டுமல்ல ரசூலுல்லா சல்லா அலி செல்லும் ரமலானுடைய கடைசியில் அவங்க ஏத்திக் காப்புக்கு வரும்போது ரசூலுல்லாவுடைய விரிப்பை கொண்டு வந்து இங்கே தான் விரிப்பாங்களாம் அந்த விரிப்பில் ஒருத்தர் உட்கார்ந்தா எந்த இடமோ அங்கே உக்காடுறாங்க இமா மாலிக் ரம்துல்லாளி ரசூலுல்லா சல்லல்லா அல்லி சொல்லுமினுடைய இழத்திக் காஃபிலே அவர்கள் அமர்ந்த இடத்தில் நினைத்தாலே சிலிர்க்கிறது இந்த ரசூலிடமிருந்து சஹாபாக்களிடமிருந்து தஸ்தூர் என்கிற அவர்களால் ஈர்க்கப்பட்ட விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு அங்கே உட்காந்து பாடம் நடத்துகிறாங்க அதிரத் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிக் அவர்கள் ரொம்ப இந்த விஷயத்தில் யார் பிடிச்சா பிடிச்சி போயிருச்சோ அவங்க கூட போய் செட்டில் ஆயிடுவாங்க இமா மாலிக் ரமத்து தங்கினது எங்கே தெரியுமா அப்துல்லா இபின்னு ரதி ரீதியில்லான்னு வீட்டில் இபின் மசூது அல்லானு வீட்டில் தான் இமாம் மாலிக் தங்குவாங்க பாடத்துக்கு வருவாங்க அதையும் சில பேர் கேட்டாங்க அது நான் இபின் மசூது இல்லானு வீட்டில் அவர்களுடைய சட்டமும் இபினு மசூத்ரதி இல்லாங்கு சட்டங்களை எடுக்கிற முறையும் அதிசகரில் இருந்து அந்த சட்டங்களை லாபகப்படுத்துகிற அந்த கைங்கரியம் அந்த தேர்ச்சி எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஈர்த்திருக்கிறது இருக்கிறது இபினு மசூது போல எனக்கும் சில ஆற்றல் வேண்டும் எனவே நான் தங்குவது தூங்குவது உட்காருவது எல்லாம் இப்பிரும்பசோதரது எல்லா என்னுடைய வீட்டில் இப்படியெல்லாம் பாடம் நடத்திய இமாம் மாலிக் ரமத்துள்ளா அலிகி திடீர்னு பள்ளிவாசலை விட்டுட்டு எல்லாம் வீட்டுக்கு வாங்க இனிமேல் வீட்டில் பாடன்ட்டாங்க மஸ்ஜிது நபவியை விட்டுட்டு வீட்டு கூப்பிட்டு பாடம் நடத்துறதுங்கிறது அது வந்து ஒரு பெரிய ஒரு சோகம் அல்லவா அது எவ்வளவு பெரிய சிறப்பு பல்லாண்டுகளாக பாடம் நடத்தியவர்கள் திடீரென்று வீட்டுக்கு வர சொல்லிவிட்டார்கள் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாவுடைய பாடம் அதற்கு பிறகு வீட்டில் துவங்கியது ஏன் வீட்டிற்கு வரச் சொன்னார்கள் எதனால் அதற்கு பிறகு என்ன நடந்தது இவர்கள் ஆற்றி அதற்கு பிறகான கல்வி பணி என்ன இவர்கள் சந்தித்த அரசுகளும் அரசர்களும் யார் யார் இவர்களின் எழுத்துப் பணியிலே இந்த உம்மத்திற்கு கிடைத்த கிதாபுகள் என்னென்ன இது குறித்தெல்லாம் இன்ஷா அல்லா அடுத்த தொடரிலே பார்ப்போம் ஜல்ல ஷானுஹு தாலா இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிகி போன்ற இந்த உம்மத்தினுடைய கம்பீரம் இந்த உம்மத்தினுடைய ஆதாரம் இந்த உம்மத்தினுடைய பெரும் பொக்கிஷமாக இருக்கிற இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையின் உயர்ந்த நல்லோர்களோடு நபிமார்களோடு அல்லாஹ் அவர்களை வீற்றிருக்கச் செய்வானாக ஆமீன் அனில் அஹமது இல்லாஹி ரமீன் அஸ்லாம் வைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ